சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் எஸ்கே வாணி சுந்தராஜன் பேசுகிறேன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி சந்திரன் கிரக சேர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரக சேர்க்கை வரிசையில் நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சனி சந்திரன் கிரக சேர்க்கை. இவருடைய ஜாதகத்தில் ஒரே ராசி கட்டத்தில் சனியும் சந்திரனும் இருக்கிறது. அப்போ அந்த ஒரே ராசி கட்டத்தில் சனி சந்திரன் இந்த இரண்டு கோள்களும் ஒன்பது பாகைக்குள்ளே இணைஞ்சிருக்கிறது. ஸோ இதுதான் அந்த இணைவு அப்படின்றது. ஸோ இந்த இணைவில் பார்த்திங்கன்னா, இது வந்து முழுமையான இணைவு. ஒரே ராசி கட்டத்தில் ஒன்பது பாகைக்குள்ளே இருந்தால் இது வந்து முழுமையான இணைவு. அடுத்தது பார்த்திங்கன்னா பார்வையால் இணைவு பெறுறது. சனியும் சந்திரனும் சம சப்தமாக பார்த்து கொள்ளுதல். அதாவது சனி இருக்கிற வீட்டிலேருந்து சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கிறது. ஸோ இரண்டுமே பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக பார்த்துக்கிறது. ஸோ இந்த விஷயமும் பார்த்திங்கன்னா ஒரு இணைவு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறதும் சந்திரனோட நட்சத்திர சாரத்தில் சனி இருக்கிறதும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வகையான இணைவு. ஸோ அனுஷம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதும் அஸ்தம் நட்சத்திரத்தில் சனி இருக்கிறதும் இதுவும் பார்த்திங்கன்னா சனி சந்திரனோட அந்த இணைவு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போது ஒரே ராசி கட்டத்தில் சனி சந்திரன் இருந்து பலன்களை கொடுக்கறதுக்கும் இந்த பார்வை பலன்களையும் சார பலன்களையும் பார்க்கக்குள்ள அந்த பர்சன்டேஜ் வைஸ் அந்த பலன்கள் அப்படின்றது வந்து குறையும். சனிச்சந்திரன் சேர்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா உணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் நான். அதாவது எல்லா கிரக சேர்க்கையும் பார்த்திங்கன்னா யோகத்தையும் கொடுக்கும் தோஷத்தையும் கொடுக்கும். ஸோ அப்போது இந்த புணர்ப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா யோகமாகவும் செயல்படும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது தோஷமாகவும் செயல்படும். ஸோ அப்போது யோகமாக செயல்படக்குள்ள அந்த ஜாதகருக்கு இது எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும், ஸோ அதுவே பார்த்திங்கன்னா இது புணர்ப்பு தோஷமாக செயல்படக்குள்ள எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், அது மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ எந்த நேரத்தில் இது செயல்படும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஜாதக கட்டத்தில் சனிச்சந்திரன் இணையம் இருந்துட்டாலே இந்த எஃபெக்ட் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ சனியோட திசையோ அல்லது சந்திரனோட திசையோ அந்த ஜாதகருக்கு வரணும். ஸோ புக்தி காலங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். புக்தி காலங்களில் இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருக்கக்குள்ள அதோட கால அளவு அப்படின்றது வந்து கம்மியாகும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதோட எஃபெக்ட் வந்து இந்த தசா காலங்களில் தான் இருக்கும். சனி வந்து 19 வருடங்கள் தன்னுடைய தசையை நடத்தக்குள்ளையும் சந்திரன் 10 வருடங்கள் தன்னுடைய தசையை நடத்தக்குள்ளையும் தான் பார்த்திங்கன்னா இதோட எஃபெக்ட் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பொதுவாக இந்த கிரக காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பார்த்திங்கன்னா மந்தன் அப்படின்னு சொல்லுவோம். சந்திரன் பார்த்திங்கன்னா அதிவேகமாக சுழலக்கூடிய கிரகம். 9 நவகிரகங்கள்லேயே வேகமாக யார் செயல்படுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் தான். அதாவது 12 ராசிகளையும் சந்திரன் கடக்கிறதுக்கு 1 மாதம் அதாவது 30 நாட்கள் ஆகும். இதே சனி பகவான் 12 ராசியை கடப்பதற்கு பார்த்திங்கன்னா 30 வருடங்கள் ஆகும். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு வேறுபாடு. ஸோ அப்போது இந்த ரெண்டு கிரகங்கள் இணையக்குள்ள ஒரு எதிர்பாராத மாற்றங்கள் அப்படின்றது தான் இருக்கும். அதே மாதிரி இவர் மந்தன், சந்திரன் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகம். சந்திரன் தான் மனோகாரகன். சந்திரன் நம்முடைய ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுதான் ஒருவருடைய ஜனன ராசி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சந்திரன் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ அதுதான் நம்முடைய ஜனன நட்சத்திரம். ஸோ இருக்கிற கோள்களையே மிக அதிவேகமாக சுழலக்கூடிய கிரகம். ஸோ அதாவது டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சந்திரன் பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலை தரக்கூடிய ஒரு கிரகம் தான். இப்போ சனியும் சந்திரனும் சேர்ந்து ஒருத்தர் அந்த திசா காலங்களில் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதை இன்னொருத்தவங்க வந்து பரிசீலனை பண்ணி தான் ஸோ அதோடய முடிவுகளை வந்து வெளிப்படுத்தணும். ஏன்னா எமோஷ்னலாக ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இது வேகம், இது ரொம்ப ஸ்லோ. அப்போ அவர் எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது சரியாக இருக்காது. ரொம்ப ஒரு ஆஸ்லேஷன் மைண்ட் இருக்கும். சந்திரன் மனோகாரகன், அப்போ வந்து சனி அப்படின்ற இருள் கிரகம் சேரக்குள்ள ஆஸ்லேஷன் மைண்டு, முடிவெடுக்க முடியாத தன்மை, குழப்பமான மனநிலையிலேயே வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் 2 பரிமாணங்களில் தன்னோட விஷயங்களை வந்து வெளிப்படுத்துவார். தேய்பிறை சந்திரனாக 15 நாள், வளர்பிறை சந்திரனாக 15 நாள் இருப்பார். தேய்பிறை சந்திரனோட சனி இணைவு பெற்றிருக்கக்குள்ள நினைவு அப்படின்றது ஒரு பலனையும், வளர்பிறை சந்திரனோட சனி இணைவு பெற்றிருக்கிறது ஸோ வேறு விதமான ஒரு பலனையும் தரும். அதனால் இந்த சனி சந்திரன் சேர்க்கை பெற்றவர்களுக்கு முக்கியமாக செயல்படுவது பார்த்திங்கன்னா உணர்ப்பு தோஷம்.
இந்த புணர்ப்பு தோஷம் அப்படின்றது எப்படி செயல்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ புணர்ப்பு தோஷம் இருக்கிற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக கணவன் மனைவி பிரிவினையை தான் வந்து முதல்ல ஏற்படுத்தும். அதே மாதிரி குழப்பமான மனநிலையை ஏற்படுத்தக்கூடியது திருமணத்தில் தடை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பொண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ இந்த புணர்ப்பு தோஷம் இருந்த திருமணம் நிச்சயமாகுது, இல்லை திருமணம் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதில் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு அந்த திருமணம் நின்று விடுதல், இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும், ஆனால் ஏதாவது ஒரு விபத்துகளோ மரணமோ நடக்கிறது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது திருமணம் வரைக்கும் போய் விட்டுடும், திருமணத்துக்கு பின்னாடி தன்னுடைய லைஃப் பார்ட்னரை இழக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாமே வந்து இந்த சனிச்சந்திரனில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு திருமணம் பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா கூட, ஸோ நம்ம நிறைய தோஷங்களை பார்ப்போம், ராகு கேது தோஷம் பார்ப்போம், செவ்வாய் தோஷம் பார்ப்போம், கலத்திர தோஷம் பார்ப்போம், இந்த மாதிரி நிறைய தோஷங்களை பார்ப்போம். ஸோ அது கூட முக்கியமாக பார்க்க வேண்டியது புணர்ப்பு தோஷத்தை பார்த்து அதனுடைய தசாபுக்திகளையும் பார்த்து லைஃப் பார்ட்னரை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து சந்திரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாயை குறிப்பிடக்கூடிய கிரகம், அதாவது தாய் காரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தாய் வழி உறவினர்களை சொல்லக்கூடிய கிரகம், மாதிரி பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். ஸோ இதெல்லாமே வந்து சந்திரன் தான். அப்போது அந்த சனி சேரக்குள்ள தாய்க்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது. சனி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நோய் தானே, ஸோ தொழில்காரகன் கர்மக்காரகனாக இருந்தாலும் நோயை ஏற்படுத்தக்கூடிய கிரகமும் இந்த சனி தான். ஸோ தாய் வந்து நோயாளியாக இருக்கக்கூடிய விஷயம், தாய் வழி உறவுகளால் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. தூக்கத்தில் அடிக்கடி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், மற்றவர்களோட குறைகளை வந்து ஈஸியாக சுட்டி காமிச்சிருவாங்க இவங்க. ஸோ அது வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ யோகமாக எப்படி செயல்படும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருந்து சனி சந்திரனை குரு பார்க்கக்குள்ள, ஸோ குரு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா பூரண சுபர், ஸோ குரு பார்க்கக்குள்ள அல்லது குரு இணைவு பெற்று இருக்கக்குள்ள சுக்கரனுடைய பார்வை, புதனுடைய பார்வை எல்லாமே இருக்கக்குள்ள இந்த பலன்களை பார்த்திங்கன்னா சற்று வித்தியாசம் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருக்கும். ஸோ குரு பார்த்தால் இந்த தோஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா யோகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த குரு பார்த்து சனிச்சந்திரன் இணைவு பெற்று இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஆட்களாக வரக்கூடிய விஷயங்கள், ஆன்மீக குருவாக ஆகக்கூடிய விஷயம், ஆன்மீகத்தில் அதிகமான ஒரு நாட்டம் ஏற்பட்டு ஸோ அதில் இவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த புணர்ப்பு யோகம் அப்படின்றது வழங்கும். மிகப்பெரிய பதவிகளை ஏற்படுத்தி தருவது. ஸோ சகிப்புத்தன்மை அதிகம் உடைய நபர்களாக இருப்பார்கள், விட்டு கொடுக்கக்கூடிய குணம், பெருந்தன்மையான விஷயம், கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள். அதே மாதிரி தலைமை பதவி பார்த்திங்கன்னா இவர்களுக்கு தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், உயர் பதவிகள் வகிக்கிறது. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷம் அப்படின்றது யோகமாக செயல்படக்கூட ஏற்படுத்தும். நிறைய ஆன்மீக பெரியவர்கள் வந்து இந்த சனி சந்திரன் சேர்க்கை உடையவர்களாக இருக்கின்றார்கள். காஞ்சி மகா பெரியவா, அரவிந்தர், ராமானுஜர், ஆதிசங்கரர் இவர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சனி சந்திரனோட சேர்க்கை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு யோகமாக செயல்பட்டு அவர்கள் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கும் இந்த சேர்க்கை அப்படின்றது வந்து காரணமாக இருக்கு. இந்த சனிச்சந்திரன் சேர்க்கைக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்கக்குள்ள உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். திருவண்ணாமலை கிரிவலம் அடிக்கடி சென்று வர்றது அப்படின்றது நல்லது. அதே மாதிரி திருப்பதி கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க, திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு பண்ணுறது. இப்போ ஏழ்மை நிலையில் திருமணம் செய்ய முடியாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது திருமணத்திற்கான உதவிகளை நீங்கள் பண்ணலாம். ஊனமுற்றோர்களுக்கு உதவிகள் செய்கிறது இதெல்லாமே வந்து பண்ணீங்க அப்படின்னா ஓரளவு இந்த தோஷத்தின் தன்மை அப்படின்றது வந்து உங்களுக்கு குறையும். முக்கியமாக சனி திசையோ சந்திர திசையோ நடந்து உங்களுக்கு இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சனிக்கிழமைகளை சனி காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது, அதுக்காக ஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் 27 முறை பாராயணம் பண்ணுங்கள். ஸோ சனிக்கிழமைகளை சொல்கிறது நல்லது. அதே மாதிரி சந்திர காயத்ரி மந்திரத்தையும் நீங்கள் வந்து சொல்லலாம். ரோஹிணி, அஸ்தம், திருவோணம், அனுஷம், உத்திரட்டாதி, பூசம் இந்த 6 நட்சத்திர நாட்களில் திருப்பதி போனீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதும் நீங்கள் பௌர்ணமி நாட்களில் போகலாம். வஸ்திரதானம் செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க. ஸோ உங்களால் முடிஞ்சதை பண்ணலாம். ஸோ இதெல்லாமே உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ
அதை நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். உங்களுடைய வரம்புக்கு மீறி எந்த ஒரு விஷயம் அப்படின்றதையும் நீங்கள் பரிகாரத்தில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அனைவருக்கும் நன்றி.